அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் கடகம் ராசிக்கு பிளவு ஆண்டின் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பொது பலன் மட்டுமே இது. இந்த புரட்டாசி மாதம் என்பது 17/9/2021 முதல் 17/10/2021 வரை, அதாவது உங்களுடைய மூன்றாம் பாவகமான கன்னியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம்தான் புரட்டாசி மாதம். இந்த மாதத்தின் கிரகநிலைகள், கோச்சார கிரகநிலைகள் என்று பார்த்தால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவகம் வலுப்பெற்று இருக்கிறது. இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் மூன்றாம் பாவகத்திலே சஞ்சரிக்கிறார், சூரியன் கன்னியில. அதே போல யோகாதிபதி செவ்வாய் கன்னியில் இருக்காரு, மூன்றாம் பாவகத்தில் புதன் அங்கேயே இருக்காரு. அதே போல நான்காம் பாவகம் வலுப்பெற்றிருக்கிறது, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஐந்தாம் பாவகத்தில் உச்சக்கேது, ஏழாம் பாவகத்தில் குரு பகவான் சனி பகவான் இரண்டு கிரகங்களும் வக்ரகதியில் இயங்குகின்றன. பதினொன்றாம் பாவகத்தில் ராகு இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தின் கோச்சார கிரகநிலைகள். இதன் அடிப்படையில் நாம் பலன்கள் என்று பார்த்தால், இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானம் நன்றாகவே வரும். ஏனென்றால் பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த மாதத்தில். அதனால் பண வரவில் தடைகள் ஏதும் இருக்காது. சொந்த தொழில் செய்கிறவங்க கூட இந்த மாதம் கூடுதலான லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போல் குடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும். நீங்கள் எங்கேயாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா வெளியில் அதை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். அதே போல் உங்ககிட்ட பணம் கேட்டு சில பேர் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். கடன் கேட்டு சில பேருக்கு கடன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கடன் இந்த நேரத்தில் உங்கள் கையில் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சில பேருக்கு வந்து வீடு அல்லது சொத்துக்கள் தொடர்பான சிந்தனைகள் இந்த நேரத்தில் இருக்கும், அல்லது வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ஆரோக்கியம் மேம்படும். நான்காம் பாவகத்தில் சுக்கிரன் நான்குக்குரியவன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை. நீங்கள் வந்து அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சல்களால் உங்கள் உடல்நிலை பாதிக்கப்படாது, நிம்மதியாக இருக்கலாம். அதில் முக்கியமான விஷயம், மூன்றாம் பாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. முயற்சிகளில் ஒரு தடைகளுக்கு பிறகுதான் சக்சஸ் ஆகும். தைரிய வீரிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலையும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எதிர்ப்புகளும் மேலதிகாரிகளுடைய டார்ச்சரும் இத்தனை காலமாக இருந்து கொண்டிருந்தது, அதுவும் இந்த மாதம் தொடருமா என்றால் உடன் பணிபுரியும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அவற்றை சாதுரியமாக நீங்கள் வந்து வெல்வீர்கள். அதை சத்ரு ஜெயம் உங்களுக்கு ஏற்படும். மூன்றாம் பாவகத்தில் சூரியன் இருக்கிறது, சத்ரு ஜெயம் ஏற்படும். அதே சமயத்தில் மேலதிகாரிகள், உங்களுக்கு தொல்லை கொடுத்த மேலதிகாரிகள் உங்களிடம் சரண்டர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும், அல்லது அவர்களை நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்கள் வழிக்கு கொண்டு வருவீர்கள். பொதுவாகவே அரசு பணியில் இருக்கீங்க அல்லது ஒரு தனியார் பணியில் இருக்கீங்கன்னா கூட கடந்த சில மாதங்களாகவே வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு எதிர்ப்பு அல்லது ஒரு டார்ச்சர் அல்லது ஒர்க் ப்ரெஷர் இது போன்ற விஷயத்தை நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் அதிலிருந்து ஓவர் கம் வெளிவரத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏழாம் பாவகத்தில் குருவும் சனியும் சேர்க்கை வந்து வலிமையாக இருக்குது. அதனால் உங்களுக்கு உங்களுடைய பங்குதாரர்கள் நண்பர்களால் வந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். மூன்றாம் பாவகத்தில் உங்கள் யோகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கே வந்து இருக்கிறார், மூன்றாம் பாவகத்தில் இருக்கார். ஐந்தாம் அதிபதியாகவும் அவர் வரார். மேலும் குரு வந்து சனியோடு சேர்றதுனால இந்த இடத்துல சனி பகவான் முழுமையாக சுபத்துவம் அடைந்து விடுகிறார். ஆனால் குருவுக்கு அந்த பாபத்துவம் கொஞ்சம் இருக்கும். சனியோட சேர்றதுனால சனியோட பாபத்துவம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த அடிப்படையில் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஒரு செலவுகள் இருக்கும். சில பேருக்கு பிள்ளைகள் வழியில் ஒரு மன வருத்தம் கூட இருக்கும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் ஒரு மன வருத்தம் இருக்கும், இல்லைனாக்க கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அடுத்ததாக கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய உறவு நிலைகள், குடும்ப விஷயங்களை பற்றி பார்க்கணுன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ரெண்டுக்குரியவன் மூன்றாம் பாவகத்தில் இருக்காரு. அதே சமயத்தில் ஏழாம் பாவகத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறார். அதோட குரு பகவானும் இரண்டு வக்ர கிரகங்கள் சேர்ந்திருக்கு. அந்த அடிப்படையில் கணவன் மனைவிக்குள் கூட கடந்த காலங்களில் இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகளோ பிரிவுகளோ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தீரக்கூடியதாக இருக்கும். சுபகாரியம் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னாக்க அந்த சுபகாரிய முயற்சிகள்லாம் வந்து சக்சஸ் ஆகும். ஒரு பேச்சுவார்த்தை சிறப்பாக போயிட்டு இருக்கும். அதே போல் பிரிந்த கணவன் மனைவி அல்லது சண்டை போட்டு இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்தின் தொடக்கமாக இருக்கும். அவங்கள் ஒன்று சேர்வதற்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். அல்லது மறுமணத்திற்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வந்து சரியான வரன் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை
கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது மாமனார் மாமியார் வகையில் சில பிரச்சனைகள், கணவனுடைய உறவுகளால் சில பிரச்சனைகள், அல்லது மனைவியின் உறவுகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். அதுவே ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தும். 9 அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தந்தை வழியில் சில பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படக்கூடும், அல்லது தந்தைக்கு உடல்நல பாதிப்பு, அல்லது பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொந்தங்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இது இருக்கும். பொதுவாகவே இந்த மாதத்தில் கொஞ்சம் விரயமும் அதிகமாகும். ஏனென்றால் இந்த மாதத்தில் 3 அதிபதி மற்றும் 12 அதிபதியாக வரக்கூடிய புதனோடு செவ்வாய் சேர்றதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் பணம் வந்து அதிகமாக செலவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். சிலருக்கு சகோதரர் வழியில் சில மனக்கசப்புகளோ சில பிரச்சனைகளோ கூட கருத்து வேறுபாடுகளோ கூட ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளில் சில பிரச்சனைகள் இருக்க செய்யும். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 4 பாவகத்திலிருந்து 5 பாவகத்துக்கு அக்டோபர் 2 பெயர்ச்சி ஆகிறார். அங்கே கேதுவோடு சேர்கிறார். 5 பாவகத்தில் சுக்கிரன் கேதுவோடு சேரும் பொழுது என்ன ஆகும் என்றால், பொதுவாகவே உச்ச கேதுவோடு சுக்கிரன் சேரும் பொழுது ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகமாக ஏற்படும், சிலருக்கு வந்து பண வருமானம் திடீர் வருமானம் ஏற்படும். அதே சமயத்தில் வந்து பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் செலவுகளும் ஏற்படக்கூடும். 22/9/2021 புதன் பகவான் 3 பாவகத்திலிருந்து 4 பாவகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கே ஒரு 5 நாட்கள் மட்டுமே இருக்கிறார். 27/9/2021 மீண்டும் கண்ணியிலேயே திரும்ப பெயர்ச்சியாக்கி அங்கே வக்ரம் பெற்று விடுகிறார். இந்த 5 நாட்களும் 4 பாவகத்தில் புதன் சுக்கிரன் இணைவு என்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். பொதுவாகவே சிலருக்கு வந்து எதிர்பாலினருடைய அன்பு ஆதரவு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் சில பேருக்கு நட்பு அல்லது எதிர்பாலினுடைய நட்பு காதலால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாகவும் ஒரு புத்துணர்ச்சியான காலகட்டமாகவும் இது இருக்கும். அதே சமயத்தில் சில பேருக்கு வீடு வாங்குறது அல்லது ஜுவல்ஸு ஆடை ஆபரணம் போன்றவையெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடும். இந்த நேரத்தில் மீண்டும் புதன் வந்து அங்கே கண்ணியிலேயே பெயர்ச்சியாகி அங்கே வக்ரம் பெறுவதால் அதோட செவ்வாய் சேர்றது வந்து கொஞ்சம் பிரச்சனை. நீங்கள் அவசர முடிவுகளால் சில நஷ்டங்கள் ஏற்படக்கூடும், அல்லது திடீர் முடிவுகள் ஏற்பட்டு மன கஷ்டமோ பண நஷ்டமோ ஏற்படக்கூடும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் உங்களுக்கு நண்பர்கள் பாராமுகமாக இருந்த நண்பர்கள் உங்ககிட்ட பேச வருவாங்க. பங்குதாரர்கள் இருந்த தகராறுகள்லாம் மனக்கசப்புகள்லாம் கொஞ்சம் தீரக்கூடியதாகவும் இந்த மாத பொறுத்தவரையிலும் இருக்கும். இந்த கோச்சார சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தை விட்டு விலகினாலே கனக ராசிக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுவரையில் ஒரு சில மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு சில மாதம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் போனீங்கனாவே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக நண்பர்களே, இந்த மாதம் பொறுத்தவரையிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம், அவசர முடிவுகளை தவிர்க்கக்கூடிய மாதமாகவும் இது இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான தகவல்கள், சரியான ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.